சோ கொஸ்டின் நம்பர் 6 ஆரம்ப அடிப்படை ஏற்புடைய தீர்வு காண்க ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் ஃபீசபிள் சொல்யூஷன் யூசிங் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் வடமேற்கு மூலை முறையில் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கு இது எல்லாமே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் இது வந்து போக்குவரத்து அட்டவணை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் போக்குவரத்து அட்டவணை சென்னையிலேருந்து பெங்களூர் சென்னை டு நாசிக் சென்னை டு போபால் சென்னை டு டெல்லி அதே மாதிரி மதுரையிலேருந்து தென் ஃப்ரம் திருச்சி அப்போ மொத்தம் எத்தனை எம் ப்ளஸ் ஒவ்வொரு டைமும் இதை வேணால் செக் பண்ணிக்கேன் எம் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 தென் 4 மைனஸ் 1 7 6 அப்போ 6 அலகேஷன் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் அலகேஷன்னா என்னது ஒதுக்கீடு இது வந்து வந்ததுன்னா இந்த ஃபீஸபிள் சொல்யூஷன் செக் பண்ணிக்கலாம் இது வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் எம் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஸோ இதை போட்டு 6 அலகேஷன் வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் நார்த் வெஸ்ட் கார்னர் ஃபஸ்ட் அலகேஷன் செகண்ட் அலகேஷன் தேர்டு இது போட்டு இடம் இல்லைன்னா மறுபடியும் மேலே எழுதிக்கலாம் நார்த் வெஸ்ட் கார்னர் செல்லை கன்சிடர் பண்ணு அதில் மினிமம் வேல்யூ செகண்ட் அலகேஷன் நார்த் வெஸ்ட் கார்னர் மினிமம் வேல்யூ யூ ரைட் ஆல் திஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் திஸ் இஸ் நார்த் வெஸ்ட் கார்னர் ஃபஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் இதனுடைய ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 காலம் வேல்யூ 35 இல்லையா பிஃபோர் தட் இந்த ஸ்டெப்பு நான் சொல்லிடுறேன் சி ஹியர் யூ ஃபைண்ட் த டோட்டல் டிமாண்ட் அண்ட் டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்ட் அண்ட் டோட்டல் சப்ளை 120 சின்ஸ் தே ஆர் ஈக்குவல் த ப்ராப்ளம் இஸ் ரெடி ஃபார் இட் இஸ் ஏ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அளிப்பும் தேவையும் சமமாக உள்ளதால் சமநிலை போக்குவரத்து கணக்காகும் சொல்லிட்டு Therefore, the feasible solution exists அப்படின்னு சொல்லி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் அழிச்சிட்டேன் கசகசன் இருக்குது அதனால் அதை அழிச்சிட்டேன் இங்கே ஃபீஸபிள் சொல்யூஷனில் இங்கே இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் செல்லோட நேம் என்ன இதை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சென்னை பெங்களூர் அப்படின்னப்போ சிபி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ சி கமா பி அப்படின்னு சொல்லி வச்சுக்க இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன 30 இது X11 இல்லையா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஸோ X11 இங்கே 30 இதனுடைய காலம் வேல்யூ 35 ஸோ இதனுடைய மினிமம் வேல்யூ என்ன வரும் 30 அப்படின்னு சொல்லி வரும் இந்த 30-ஐ யூ ரைட் அட் த டாப் கார்னர் தென் இமீடியட்லி யூ செப்பரேட் 30 மைனஸ் 30 இது 0 இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்க இங்கே 30 செப்பரேட் பண்ணினா திஸ் வில் பி பேலன்ஸ் இஸ் 5 35 மைனஸ் 30 பேலன்ஸ் 5 சின்ஸ் இட் இஸ் 0 யூ ஜஸ்ட்டு இந்த ரோவை அப்படியே கேன்சல் ஆயிரும் 0 எங்கே இருக்கோ அதுக்கு நேராக வரக்கூடிய ரோவை அப்படியே கேன்சல் பண்ணிடு பென்சிலை லேஸாக கேன்சல் பண்ணிடு தென் ஆஃப்டர் தட் இப்போது மீதி இருக்கிறத ரெடியூஸ்டு டேபிள் இதுதான் ரெடியூஸ்டு டேபிள் திஸ் இஸ் த ரெடியூஸ்டு டேபிள் தென் நார்த் வெஸ்ட் கார்னர் திஸ் இஸ் நார்த் வெஸ்ட் எவ்ரி டைம் இந்த சைடு தான் நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த டாப்பில் வரக்கூடியது இந்த நார்த் வெஸ்ட் கார்னருக்கு நேராக இப்போ இதோட நேம் எடுத்துருது எம் பி இல்லையா ஸோ எம் கமா பி அப்படின்னு சொல்லி இருக்கேன் இது வந்து வேணால் நேம் ஓ1 ஓ2 ஓ3 ஏபிசிடி அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம் தட் யூ கிவ் இதனுடைய மினிமம் வேல்யூ இங்கே என்ன இருக்குது 40 இங்கே 5 இல்லையா ஸோ 40,5 இப்போ மினிமம் என்ன 4 இங்கே இந்த இடத்துல என்ன எழுதுனா எக்ஸ் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் X21 இப்போ இந்த மினிமம் வேல்யூ எடுத்து மேலே இமீடியட்டாக எழுதிக்க இந்த மினிமம் வேல்யூவை இந்த இடத்துல எழுதிட்டோம் இதுதான் மினிமம் வேல்யூ இதை எடுத்து எழுதிட்டு 5-5 என்ன 0 தென் இந்த 5 எடுத்து இதில் செப்பரேட் பண்ணினா 35 இதை வந்து அடுத்துட்டு இங்கே 0 வர்றதுனால இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலம் என்னாயிரும் இது வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும் தென் மிச்சம் இருக்கிறது இதுதான் நார்த் வெஸ்ட்டு கார்னருக்கு நமக்கு எது வரும் இது ஒரு கை வச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தென் இதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது இப்போ இதோட நேம் எடுத்து எழுதிக்கலாம் தேர்ட் அலகேஷன் ஸோ ஃபஸ்ட் அலகேஷன் செகண்ட் அலகேஷன் முதல் ஒதுக்கீடு இரண்டாவது ஒதுக்கீடு அடுத்தது மூன்றாவது ஒதுக்கீடு இந்த இடத்துல இதோட நேம் என்ன எம்மு என் அப்படின்னு சொல்லி வச்சுக்கு ஸோ எம் கமா என் தென் எத்தனாவது ரோ செகண்ட் ரோவில் தேர்டு செகண்ட் காலம் இல்லையா ஸோ X22 தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது 28 தென் 35
So 35, 28 la minimum value 28. So top corner la kaiye edukudadu illati confuse aayiru kandipa enak aayirum na inge 28 28 minus 28 inge enna varum 0 appo idhila 28 minus pannina inge balance enna irukum 7 nu solli irukum this is 7 7 then இங்கே ஜீரோ வருதா உடனே இதுக்கு நேராக வர்றதை அப்படியே அடிச்சிரு இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்போ உடனே இந்த ரெடியூஸ்டு டேபிள் எது இதுதான் ரெடியூஸ் டேபிள் நார்த் வெஸ்ட் கார்னரில் கை வச்சுக்க இந்த மாதிரி கை வச்சுட்டு இது இப்போ இப்போ அடுத்தது என்னது ஃபோர்த் அலகேஷன் இல்லையா ஸோ 1 2 3 இப்போ ஃபோர்த் அலகேஷனுக்கு வரோம் இதோட நேம் என்ன எம்மு பி இல்லையா ஸோ எம் கமா பி இப்போ இதோட நேம் என்ன வரும் எத்தனாவது ரோ செகண்ட் ரோவில் தென் காலம் 1 2 3 ஸோ செகண்ட் ரோ தேர்டு காலம் போர்டில் தெரியுமா என்னமே தெரியலங்க இது வீடியோவில் செகண்ட் ரோ தேர்ட் காலம் எக்ஸ் 2 3 இதுக்கு நேரம் என்ன இருக்குது 32 இதுக்கு நேரம் 7 இருக்குது ஸோ இதுதான் மினிமம் இங்கே எழுதிக்க இங்கே 7, 32 மினிமம் வந்து 7 அப்போ இந்த மினிமம் வேல்யூ எடுத்து ரைட் அட் த டாப் கார்னர் அப்போ இங்கே 7 எழுதிட்டு இந்த 7 சாரி இங்கே இருக்கிற 7 செப்பரேட் பண்ண என்ன ஆயிரும் 0 ஆயிரும் இந்த 7 எடுத்து இதில் செப்பரேட் பண்ணு அப்போ இங்கே என்ன வரும் 25 அப்படின்னு வரும் இங்கே 0 வர்றதுனால இதுக்கு நேராக வரக்கூடிய ரோவை கேன்சல் பண்ணி எங்கே 0 வருதோ அதுக்கு நேராக வர்றதோ அப்படியே கேன்சல் பண்ணிடு அப்போ மீதி என்ன இருக்குது இதாக இருக்குது இல்லையா அப்போ கை வச்சுக்க இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர் ஒவ்வொரு டைமும் இந்த வடமேற்கு மூலையில் வர்றதா நார்த் வெஸ்ட் கார்னர் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதனுடைய இப்போ ஃபோர்த் அலகேஷன் இது எத்தனை அலகேஷன் 1 2 3 4 அடுத்தது 5 இங்கே இடையில நான் டெப்த் எழுதிடுறேன் ஸோ ஃபிஃப்த் அலகேஷன் ஃபிஃப்த் அலகேஷனுடைய நேம் என்ன டி கமா பி அப்படின்னு எழுதிக்கிறேன் இதெல்லாம் டீட்டெயிலாக எழுதிக்கிறேன் அப்போ இங்கே எத்தனாவது ரோ தேர்ட் ரோ இல்லையா ஸோ தேர்ட் ரோ எத்தனாவது காலம் தேர்டு காலம் எக்ஸ் 3 3 ஈக்குவல் டு தென் மினிமம் ஆஃப் இதுக்கு நேராக பாரு இங்கே என்ன இருக்குது 50 இங்கே என்ன இருக்குது 25 இதை அடிச்சிடணும் இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடும் 20 ஸோ 50 25 இதனோட மினிமம் வந்து 25 உடனே டாப் கார்னரில் இந்த இடத்துல 25 அப்படின்னு எழுதிட்டு தென் இதில் செப்பரேட் பண்ணு 25 - 25 இங்கே என்ன வரும் 0 இங்கேயும் 25 - 25 இங்கே என்ன இருக்கும் 25 இருக்கும் எங்கே 0 வருதோ அதுக்கு நேராக இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படியே இதை லேசாக கேன்சல் பண்ணிடணும் ஸோ ஃபைனலாக நம்மக்கிட்ட ரெடியூஸ் டேபிள் இந்த ஒரே ஒரு செல் தான் இருக்குது இது நார்த் வெஸ்ட் கார்னர் ஸோ இங்கே கை வச்சுக்க எத்தனாவது அலகேஷன் நமக்கு 6th அலகேஷன் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா எம் ப்ளஸ் என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 7 - 1 6 6 அலகேஷன் வரும் அப்படின்னு சொன்னால் இந்த 6 அலகேஷன் வந்திருக்கு ஸோ இதனுடைய நேமு தேர்ட் ரோ ஃபோர்த் காலம் இல்லையா ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து தேர்ட் ரோவில் டி கமா டின்னு எழுதிட்டு தேர்ட் ரோ ஃபோர்த் காலம் இதனுடைய மினிமம் எடுக்கணும் ஸோ மினிமமாக அதே தான் இல்லையா சேமாக இருக்கிறப்போ அந்த 25 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் கண்டிப்பாக இப்படி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் ஒவ்வொரு டைமும் நான் சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டும் ஈக்குவலாக வரணும் வந்ததுனா தான் ப்ராப்ளம் வந்து ஃபீஸபிள் சொல்யூஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ இந்த டாப் கார்னரில் இது 25 எழுதி நவு த ப்ராப்ளம் இஸ் ஓவர் இது ஜீரோவாகும் இதுவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக ஜீரோ ஆகும் இப்போ அந்த ரூட்டு இது இந்த ரூட்டை இந்த இடத்துல எழுதிக்கலாம் தென் டோட்டல் காஸ்ட் வரும் இல்லையா அதையும் அந்த இடத்துல எழுதிக்கலாம் ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் வந்து பார்க்கலாம் ஷெட்யூல் என்ன சென்னை டு பெங்களூர் இல்லையா ஸோ C1 டு சாக்பீஸே நல்லது இது திஸ் இஸ் டஸ்ட்லெஸ் சாக்பீஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆர்டினரி சாக்பீஸ் திஸ் இஸ் ஆர்டினரி சாக்பீஸ் இது டஸ்ட்லெஸ்ஸில் எழுதுகிறப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குதா என்னன்னு தெரியல இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஆர்டினரி சாக்பீஸ் யூஸ் பண்ணால் நிறைய ஒரு மாதிரி
ஸ்டார் நிறைய அந்த துகளெல்லாம் கீழே விழுதா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இது சென்னை டு பெங்களூரா? அப்போ சென்னை டு பெங்களூர். தென் அடுத்த ஷெட்யூல் என்ன? அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சுக்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மதுரை டு பெங்களூர். ஸோ மதுரை டு பெங்களூர். தென் நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் மதுரை டு நாசிக். ஸோ மதுரை டு நாசிக். தென் மதுரை டு போபால். மதுரை டு போபால். தென் நெக்ஸ்ட்டு இது ஓவர். அடுத்தது தேர்ட் ரோ. எப்போவுமே கை வச்சிட்டினா தான் ஈஸியாக இருக்கும். திருச்சி டு போபால். திருச்சி டு போபால். தென் திருச்சி டு டெல்லி. திருச்சி டு டெல்லி. விச் இஸ் பெட்டர், யூஸிங் திஸ் டஸ்ட்லெஸ் சாக் பீஸ் ஆர் ஆர்டினரி சாக் பீஸ்? திஸ் இஸ் ஆர்டினரி சாக் பீஸ், திஸ் இஸ் டஸ்ட்லெஸ். தோஸ் ஃபார் சீயிங் யூ ரெஃபர் மீ. தென் திஸ் இஸ் ஓகே. தென் இப்போ டோட்டல் காஸ்ட் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ இது இது எடுத்துக்கணும். 30 × 6, தென் 5 × 5, 28 × 11, 7 × 9, தென் 25 × 7, தென் 25 × 13. ஸோ இஃப் யூ ஆட் ஆல் திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் 1076.